ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரே உள்ள பெரியாரின் சிலையை உடைக்க வேண்டும் என சினிமா ஸ்டன்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அவர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாட்டாமை படையப்பா சிட்டிசன் என ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் பிரபலமான ஸ்டன்ட் மாஸ்டராக இருந்த கனல் கண்ணன் பின்னாளில் பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால் சிறு சிறு நகைச்சுவை காட்சிகளில் நடித்து வந்ததோடு இந்து முன்னணி அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த நிலையில் இந்து முன்னணி அமைப்பு சார்பாக இந்துக்களின் உரிமை மீட்பு பிரச்சார பயணத்தின் நிறைவு விழா சென்னை மதுரவாயலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கனல் கண்ணன் ஆவேசமாக உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்றும் கொலைக்கு பயன்படுத்திய கருவியான சிலுவையை வைத்து கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்தி வருவதாகவும் விமர்சித்தார். நீ ஒரு கிறிஸ்தவன், உன் இயேசுநாதரை அடித்து அந்த இடத்தில் கொன்ன ஒரு கொலை கருவியை நீ கும்பிடுகிறாய். அப்போது கொலை கருவி தானே, சிலுவை கொலை கருவி தானே, சொல்லுங்க நீங்க. கனல் கண்ணனின் பேச்சை அரங்கத்தில் இருந்தவர்கள் சிரித்து ஊக்கப்படுத்திய நிலையில் உற்சாகமாகி மேலும் மேலும் ஆவேசமாக பேசத் தொடங்கிய கனல் கண்ணன் திருச்சி ஸ்ரீரங்கநாதனை வழிபடுவதற்காக ஒரு நாளைக்கு 100,000 பேர் வரை வருவதாகவும் கோவிலுக்கு எதிரே உள்ள பெரியாரின் சிலையை உடைக்க வேண்டும் எனவும் கூறினார். கடவுள் இல்லை என்று சொன்னவரின் சிலையை உடைக்கும் நாள்தான் இந்துக்களின் எழுச்சி நாள் எனவும் கனல் கண்ணன் பேசினார். ஸ்ரீரங்கநாதனின் கோயிலுக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு 100,000 பேர் சாமி கும்பிடுறான், ஆனால் எதிரே ஒரு சிலை, கடவுளை இல்லை என்று சொல்ல ஒரு சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள். எழுச்சி நாள், எழுச்சி நாள், வெற்றி வேல் முருகனுக்கு. பெரியாரின் சிலையை உடைக்க வேண்டும் என கனல் கண்ணன் ஆவேசமாக பேசும்போது இரண்டு முறை சொல்லி வைத்ததைப் போல மைக் ஆஃப் ஆனது. வேண்டுமென்றே மைக்கை ஆஃப் செய்கிறார்களா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் சளைக்காமல் பேசினார். கடவுளை என்று, கடவுளை இல்லை என்று சொன்ன சிலையை என்று நாம் உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் மறுபடியும் உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் பிளான் படி கட்டப்படுறாங்களோ. முன்னதாக உரையில் மெய்மறந்து எந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம், நிகழ்ச்சியின் பெயர் என்ன என்பதையே மறந்த கனல் கண்ணன் பின்னால் திரும்பி பேனரை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியின் பெயரை தெரிவித்தார். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் சிரித்ததை அடுத்து தனக்கு அடிக்கடி ஞாபக மறதி வரும் என சமாளித்தார். அதாவது இந்துக்கள் இந்த அடிக்கடி மறந்துடுவாங்க, பிரச்சனை பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். வேற்று சமூகத்தை கலவரத்தை தூண்டும், மதவ கலவரத்தை தூண்டும் வகமாக அவருடைய பேச்சு பெரியார் சிலை மீது மட்டுமல்ல இருவேறு சமூகங்களுக்கு கலகங்களை, கலவரங்களை தூண்டும் விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருப்பதால் இவரை மாதிரி ஆட்கள் பேசுகின்ற பேச்சு அரசுக்கு, அரசாங்கத்துக்கு, நம்ம சட்டத்துக்கும் புறம்பாகன இருக்கின்ற அவர் பேச்சை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் தொடக்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். கலவரத்தை உண்டாக்கும் வகையில் கனல் கண்ணன் பேசியதாக கூறி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் அவர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கனல் கண்ணன் தலைமறைவாகியிருக்கிறார். காவல்துறை அவருடைய வீட்டினை முற்றுகையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக இளைஞர் மற்றும் விளையாட்டுத் திறன் அணித் தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில் கனல் கண்ணனை கைது செய்வதற்காக காவல்துறை அவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறியிருக்கிறார். சிவபெருமானை இழிவுபடுத்திய மைனர் விஜய் என்ற நபரை இதுவரை கைது செய்யாத அரசு கனல் கண்ணனை மட்டும் கைது செய்வதில் அவசரம் காட்டுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றையமையாத பிரேக்கிங் நியூஸ்,
டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.